வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ரெண்டு காலேஜை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட நண்பர்களுக்கும் வந்து நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எஜுகேஷன் ரிலேட்டடாக, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, எம்பிஏ ரிலேட்டடாக வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இன்னமும் வந்து பேச போகிறோம். இன்றைக்கி பேச போகிற காலேஜான ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட் ரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2718. இங்கே எம்பிஏக்கு வந்து 120 சீட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் வந்து 60 சீட் ஃபில் பண்ணுறாங்க, கவுன்சிலிங்கில் வந்து 60 சீட் ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான டான்செட் பர்சன்டேஜ், அதாவது கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88% வந்து தேவைப்படுது. அப்படி இருந்தால் வந்து அங்கே காலேஜ் கிடைக்கும். கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டர் வந்து 80,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து என்னென்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேபிடேஷன் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் வந்து கேபிடேஷன் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் வந்து கேபிடேஷனில் வந்து பெரிய சேஞ்ச் இருக்காது அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதே மாதிரி நேக் அக்ரிடேஷன் என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த காலேஜஸில் வந்து இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 lakhsல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் மாதிரியான, அதே மாதிரி வந்து கூகுள் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது நீங்கள் எம்பிஏவாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்களுக்கு, இதை வந்து நீங்கள் பழைய விஎல்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே 120 சீட்ஸ் இருக்குது, அவுட் ஆஃப் 120 சீட்ஸில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து 60 சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. 60 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கான கட் ஆஃப் அப்படின்றது வந்து லாஸ்ட் இயர் சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா 80% இருக்குது. இன்னுமே வந்து என்னென்னா ஒரு 75% இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருந்ததுனால 80% போச்சு. பட் 75% இருந்தாவே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னுடைய அசம்ஷனாக இருக்குது. இங்கே ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டர் வந்து 75,000. அதே இது நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிடேஷன் வந்து அப் டு 1 lakhs வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. சில நேரங்களில் வந்து கேபிடேஷன் இல்லாமல் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த சினாரியோ தான் வந்து இந்த இயரும் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கெஸிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றது வந்து 4 lakhs வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு காலேஜ்லேயும், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து எம்பிஏக்கு வந்து சேம் தான், அதாவது ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்பெஷலைசேஷன் தான் வந்து ரெண்டு காலேஜ்லேயுமே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ரெண்டு காலேஜோட ஆம்பியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுக்கக்கூடிய ஹாஸ்டல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல் அப்படின்றது வந்து ரெண்டு காலேஜ்லேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா வெஜ் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரை. இந்த இயர் வந்து ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி அப்படின்றதுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிருக்கோ வந்து அதையே எஜுகேஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா அவங்களுடைய தொடர்ச்சியான அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர்லேயே வந்து இங்கே ஸ்பெஷலைசேஷன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எய்தர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அல்லது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில், செகண்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கான ஒரு பிராண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னு சொன்னால் வந்து தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காலேஜாக கோயம்புத்தூரில் வந்து மோஸ்ட் டிமாண்ட் காலேஜாக வந்து இன்னை வரைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து கிருஷ்ணா காலேஜில் வந்து எம்பிஏ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னென்னா தாராளமாக எம்பிஏ கிருஷ்ணாவில் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களோட கேரியர் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் இன்னும் வேறு சில காலேஜஸ் பற்றியும் வந்து நம்ம பேசுவோம். நீங்கள் ஏதாவது காலேஜஸை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை வந்து அந்த காலேஜஸை பற்றியும் வந்து நான் பேசுகிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.